முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதும் இல்லை. வணக்கம், இன்று எனக்கு எக்ஸாம் தமிழ்ச்சாலைக்கு நான் என்ன வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற என்டிபிசி, அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி, இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான டிகிரி வேணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏன்னு பார்த்தா ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா டைப்பிங் ஸ்கில் கேட்பாங்க, ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் நாலேஜ் மஸ்ட் அப்படிம்பாங்க, ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிம்பாங்க, ஒரு சில எக்ஸாம்க்குலாம் வந்து பார்த்தோம்னா ஏதாவது டிகிரி இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக இந்த டிஎன்பிசிலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா குறிப்பிட்ட டிகிரி, இந்த கிரிமினாலஜி ரெலவெண்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் சோசியாலஜி ரெலவெண்ட்டாக, இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நிறைய போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் லா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட சப் ரிஜிஸ்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண என்டிபிசிக்கு கீழே வர போஸ்டிங்க்கு என்ன மாதிரியான எலிஜிபிள் கேட்குறாங்க. சப்போஸ் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வந்து அவங்க வேகன்சி கேட்கும் போது இந்த மாதிரியான டிகிரி முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரூல் வச்சிருக்காங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏஜ் லிமிட்லாம் எப்படி இருக்கும், டைப்பிங் ஸ்கில் வந்து எந்தெந்த போஸ்டிங்க்கு கேட்குறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில், அது மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் டாபிக்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வர என்டிபிசி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக ரயில்வே ரிலவெண்ட்டாக ஒரு ஆஃபீஸர் லெவலில் இந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கிறதுலேயே வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிற ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தா டென்த்துலேருந்து எலிஜிபிள் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். டென்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் டி எக்ஸாமில் முடியும். இல்லை வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஏதாவது டிப்ளமோ இந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் எழுதலாம். சப்போஸ் நீங்கள் டென்த்து மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க பட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் போஸ்டிங் அப்படிங்கிறது இந்த என்டிபிசி தான், அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க. இதில் நிறைய வந்து பார்த்தா போஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. உங்களுக்கு டைப்பிங் தெரியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. நீங்கள் ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நீங்கள் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ட்ரைனிங் ப்ளஸ் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் என்டிபிசி எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தா 35,000 மேலே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய லட்சக்கணக்கில் இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு. அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. டுவெல்த்து முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம் பொறுத்தவரை ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் 33 வயசு வரையுமே அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு ஏதாவது போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 30 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே டிகிரி முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 33 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் மேலே உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் 3-10 வருஷம் வரை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அதாவது ஏஜ் பார் ஆயிடுச்சு, இனிமேல் நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ரயில்வே எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 30 above கூட நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸாமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்லாம் வந்து இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் தான் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போலாம் வந்து பார்த்தா லோக்கல் லாங்குவேஜ் கிட்டத்தட்ட ஒரு 13-15 லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தமிழ், தெலுங்கு, உருது இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது லாங்குவேஜ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அதில் கூட வந்து எழுதலாம். இது வந்து பார்த்தா ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரை ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே வந்து சொல்லலாம். மற்ற எக்ஸாமோ யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் கூட தமிழில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு கீழே வர என்டிபிசியில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரியான ரவுண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா +2 குவாலிஃபிகேஷனில் நீங்கள் +2 வந்து எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க பியூர் சயின்ஸ் எடுத்தால் எந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியுமா, இல்லை நான் வந்து ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்தால் எந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பட் +2 முடித்தவங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டாவே அவங்க வந்து ஸ்பெசிஃபையாக வந்து இந்த குரூப் முடித்தவங்களுக்கு தான் இந்த ஜாப் அப்படின்னு வந்து சொல்கிறதில்ல. ஸோ நீங்கள் +2 எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் வந்து பார்த்தா ஜஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தாவே இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி +2 முடித்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அக்கவுண்ட்ஸ் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜூனியர் டைம் கீப்பர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ட்ரெயின் கிளர்க் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தா கமர்சியல் கம் டிக்கெட் கிளர்க் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு.
பட் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு டைப்பிஸ்ட்டுக்கான போஸ்டிங், ஒரு அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங், ஒரு கிளரிக்கலுக்கான போஸ்டிங், இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போடுவாங்க. இதுவே நீங்கள் ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வர என்டிபிசிக்கு கீழே வர உங்களுக்கு எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்கள் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் பேஸில் போனீங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் அப்படி இல்லைனா கிளர்க்கு அப்படி இல்லைனா டைப்பிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனில் இருக்க போஸ்டிங்க்கு என்ன மாதிரியான ஸ்கில்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தா ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டு, அப்புறம் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜூனியர் டைம் கீப்பர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கமர்சியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, இந்த மாதிரி ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா டைப்பிங் ஸ்கில் வந்து கேட்குறாங்க. டைப்பிங் ஸ்கில்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ரூல்மே இல்லை உங்களுக்கு. அதாவது ஒரு நிமிஷம் டைம் தருவாங்க, அதில் ஒரு 30 வேர்ட் வந்து இங்கிலீஷ் வேர்ட் டைப் பண்ணும். சப்போஸ் நீங்கள் ஹிந்தி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 25 வேர்ட் வந்து டைப் பண்ணும். இப்படிங்கிற மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறதுங்களா இல்லை ஹிந்தி சூஸ் பண்ணிங்களா அதை பேஸ் பண்ணி ரூல் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஒரு நிமிஷம் டைம் தருவாங்க, அதில் வந்து குறிப்பிட்ட வேர்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணி காமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பிசியில் தான் நீங்கள் டைப் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது கம்ப்யூட்டரில் தான் டைப் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தா எந்தவித எடிட்டிங் டூலும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அந்த ஸ்பெல் செக்லாம் பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ ஒரு நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளோ வேகமாக டைப் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே ட்ரெயின் கிளர்க்கு இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கில் பேஸ் டெஸ்ட்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் 2 இந்த மாதிரி கிளியர் பண்ணவே போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் பேஸில் இருக்க போஸ்டிங். உங்களுக்கு ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா ஸ்கில் பேஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, பட் நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் டைப் பண்ணி காமிச்சா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா உங்களுக்கு எந்த டைப்பிங் ஸ்கில்லும் இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் மட்டும் கிளியர் பண்ணி குறிப்பிட்ட கட் ஆஃப் வாங்கினாவே உங்களுக்கு போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. ஸ்டார்டிங் சாலரி ஒரு 20,000 மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதாவது அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 20,000 மேலே வந்து ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனுக்கு வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு கீழே வர என்டிபிசிக்கு எனி டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தா இந்த டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த டிகிரி முடித்தவங்களுக்கு நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படிங்கிற எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை உங்களுக்கு. ஸோ நீங்கள் பிஏ முடிச்சிருக்கலாம், பிகாம் முடிச்சிருக்கலாம், பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், மெடிக்கல் ரிலவெண்ட்டான டிகிரி முடிச்சிருக்கலாம், 3 இயர்ஸ்க்கான டிகிரி, 4 இயர்ஸ்க்கான டிகிரி, 5 இயர்ஸ்க்கான டிகிரி, இந்த மாதிரி ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு காலேஜில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு கீழே வர என்டிபிசியில் உங்களுக்கு எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்புக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிறைய போஸ்டிங் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வேகன்சி அதிக அளவில் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பொறுத்தவரையும் பார்த்தா ஜூன் வைஸாக வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான போஸ்டிங் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிராஃபிக் அசிஸ்டன்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குட்ஸ் கார்டு இருக்குது, அடுத்து வந்து பார்த்தா சீனியர் கமர்சியல் கம் டிக்கெட் கிளர்க் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சீனியர் டைப் கீப்பர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கமர்சியல் அப்ரண்டிஸ், அடுத்து வந்து பார்த்தா ஸ்டேஷன் மாஸ்டர். ஸ்டேஷன் மாஸ்டரில் பொறுத்தவரையும் ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டராக போடுவாங்க, அடுத்து ப்ரொமோஷனில் வந்து இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர், சீனியர் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரியான போஷன்லாம் வந்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஸ்கில் பேஸ் டெஸ்ட் பார்ப்பாங்களா, இந்த மாதிரியான டைப்பிங் ஸ்கில் பார்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இதிலே ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தா சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் போஸ்டிங்க்கு வந்து பார்ப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் சீனியர் டைம் கீப்பர் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக வந்து டைப்பிங் ஸ்கில் வந்து பார்ப்பாங்க. டைப்பிங் ஸ்கில் பொறுத்தவரை இதுக்கும் வந்து பார்த்தா நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், டைப்பிங் ரிலவெண்ட்டான ஏதாவது சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எந்த ரூலுமே இல்லை. நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தா ஒரு நிமிஷத்தில் இத்தனை வேர்ட் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணணும். நீங்கள் இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ், இல்லை ஹிந்தி சூஸ் பண்ணால் ஹிந்தி, ஹிந்தியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியான வேர்ட் இருக்கும், இங்கிலீஷாக இருந்தால் கொஞ்சம் அதிகமானிப்படியான வேர்ட் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் தான் டைப் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்தவித எடிட்டிங் டூலும் இருக்காது, அப்புறம் இந்த ஸ்பெல் செக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது உங்களுக்கு. நார்மலாக வந்து பார்த்தோம்னா ஒரு வேர்ட் கொடுப்பாங்க, அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக ஸ்கில் பேஸ் டெஸ்ட் வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் 2 நடக்குது. ஒரு சில போஸ்டிங்க முக்கியமாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு கீழே வர ஸ்டேஷன் மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் அசிஸ்டன்ட், இந்த ரெண்டுக்கு மட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் அப்படிங்கிற ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து குறிப்பிட்ட மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா குவாலிஃபை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் அசிஸ்டன்ட் இந்த ரெண்டு போஸ்டிங்க்கு மட்டும் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் அப்படிங்கிற ரவுண்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் 1 நடக்கும், கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் 2 நடக்கும், அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்கில் இருக்குது உங்களுக்கு டைப்பிங் ரிலவெண்ட்டான எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் 2 பொறுத்தவரை என்ன மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தா ரெண்டுலேயுமே காமனான டாபிக் தான் கேட்குறாங்க உங்களுக்கு.
ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு மேக்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் வருது, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் வருது, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 40 கொஸ்டின் வருது. ஸோ டோட்டலாக ஒரு 100 கொஸ்டின், 100 மார்க் கேட்குறாங்க உங்களுக்கு. டோட்டல் டைமிங் வந்து பார்த்தா ஒரு 90 நிமிஷம் டைம் தராங்க. சப்போஸ் நீங்கள் பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா 120 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைம் வந்து தராங்க. 100 கொஸ்டின், 100 மார்க் கேட்குறாங்க. 3 டாப்பிக்கில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூக்கு வந்து போவீங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ பொறுத்தவரையும் பார்த்தா இதே டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வருது உங்களுக்கு, பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தா மேக்ஸ்லேருந்து ஒரு 35 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து ஒரு 35 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின். டோட்டலாக வந்து பார்த்தா 120 கொஸ்டின், 120 மார்க் கேட்குறாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் டிசேபிலிட்டியாக இருந்தீங்க, பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா 120 நிமிஷம் டைம் தருவாங்க. இதுவே வந்து நார்மலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 நிமிஷம் டைம் தராங்க. நெகட்டிவ் மார்க் பொறுத்தவரையும் பார்த்தா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்கை வந்து போடுறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்கள் போஸ்டிங் பேஸில் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் நடக்கும், அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிவ் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிவ் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து வெயிட்டேஜாக வந்து ஒரு 30%, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூவில் வாங்கியிருப்பீங்களா, ஸோ அந்த மார்க்கு ஒரு 70% வெயிட்டேஜாகவும் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டிராஃபிக் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிவ் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் நடக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ நடக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிவ் டெஸ்ட் நடக்குது, அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் நடக்குது, ஃபைனலாக வந்து பார்த்தா உங்கள் கட் ஆஃப் பேஸில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க, ஹைட்டு வெயிட் இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க, பட் ஐசைட் இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ரவுண்ட்லாம் நீங்கள் கிளியர் பண்ணால் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்க்கு, ஆர்ஆர்பிக்கு கீழே வர என்டிபிசி போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் போகலாம். இதில் எனி டிகிரி ஹோல்டர்ஸ் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எந்த டிகிரி முடித்தவங்க வேணாலும் அப்ளை பண்ணால், நீங்கள் இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும், இந்த டிப்ளமா முடிச்சிருந்தோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் தரோம் அப்படிங்கிற எந்த ரூலுமே இல்லை உங்களுக்கு. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு 33 வயசு வரையும் தராங்க எனி டிகிரி ஹோல்டர்ஸ் ஜாப்புக்கு. இதுவே ப்ளஸ் டூக்கு வந்து பார்த்தோம்னா 30 வயசு வரையும் தராங்க. இதுக்கும் மேலே உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இருக்கிறதுலே ஆஃபீஸர் லெவலில் கொஞ்சம் அதிகப்படியான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற என்டிபிசி எக்ஸாம் தான். உங்களுக்கு ஜூன் வயசாக வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல சேலரி வந்து உங்களால் வாங்க முடியும். அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தா ஒரு 40,000 மேலே வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி பொறுத்தவரை அலவன்ஸும் சூப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.